ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏர் அரஸில் ஒரு குர்த்தி வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு மாதிரி பட்டு டைப்பில் வந்திருந்தது ஸோ இதுக்கான ஒரு பேசிக் மேக்கப் லுக் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிக்னஸ்க்கான ஒரு மேக்கப் லுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ச்சரைசர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாய்ச்சரைசர் இல்லாமல் எந்த மேக்கப்பும் ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திட்டு திட்டா தெரிய ஆரம்பிக்கும் மாயிச்சரைசர் போட்டு பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஈவனாக ஹைட்ரேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும் மாய்ஸ்டரைசர் சன்ஸ்கிரீன்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கேன் ரெகுலர் பேசிஸ்க்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை பட் கொஞ்சம் நம்ம ட்ரெடிஷனலாக ரெடி ஆகும்ன்றப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் மேபிலினோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமாயத்தோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன் நான் ஏன் இந்த ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணனா இது பிளெண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுது உங்களுக்கு ஒரு மாதிரி வெள்ளை மாதிரி காமிக்கல ஸ்கின்னோட ஸ்கின் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது உங்களுக்கு எந்த ஃபவுண்டேஷன் வந்து சூட் ஆகுதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்னோடய ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் க்ளோ அந்த ஷேட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ சில ஃபவுண்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும் வேணா ஒன்றும் பியூட்டி பிளேண்டரில் வந்துட்டு பிளெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லை நான் பண்ணால் தான் அப்படியே நீட்டான ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு நான் கையில் தான் ஃபுல்லுமே வந்து பிளெண்ட் பண்ணேன் என்னுடைய செகண்ட் பாட்டில் ஃபஸ்ட் பாட்டில் ஜீவாக உடச்சிட்டாங்க செகண்ட் பாட்டிலும் அகெயின் கீழ போட்டு உடச்சாங்க கொஞ்சம் அப்படியே ஏதோ தப்பிச்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பக்ட் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணுறேன் எப்போ நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய அண்ட் ஏரியாவில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு டீசோன் இருக்கும் இல்லைங்களா அவங்க நெத்தி மூக்கு வாய் இதுதான் வந்து நம்ம ஸோன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல மெயினாக நீங்கள் வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு மாதிரி ஒரு பளிச்சுன்ற ஒரு லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா மோஸ்ட்லி டக்குன்னு ஒருத்தவங்க பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுடைய கண்ணது அதுக்கப்புறம் ஸோனை தான் மெயினாக பார்ப்பாங்க ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் குட்டி டிப் வேறு எதுவும் இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணுறேன் இந்த கொஞ்சம் ஐப்ரோஸ் திக்காக தான் இருக்கும் இருந்தாலுமே கேப்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு என்ன பிராண்ட் அது ஐயோ மறந்து போச்சு ஆ ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பேலட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எப்போ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே சென்டர்லேருந்து வந்து ஆரம்பிங்க ஸ்டார்டிங் லைன்லேருந்து ஆரம்பிக்க வேணாம் ஸோ நான் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால பிங்க் கலரில் போடுறனால நான் ப்ளஷ்ஷும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் சுகர் ப்ராண்டோடது இந்த ப்ளஷ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பிகினர் மேக்கப் வெளியே ஃபங்க்ஷன்லாம் போனோம்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுங்க ரெகுலர் பேசிஸில் நீங்கள் எப்படி கொஞ்சம் சரியாவான்னு கேட்டிங்கனா சிம்பிள் காம்பேக்ட் பவுடர் போட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு மஸ்காரா மெயின் லிப்ஸ்டிக் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஸ்காரருக்கு போகலாம் நான் வந்து ஸ்டேர்ஸோட மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணுறேன் என்னன்னு தெரியல எனக்கு இது யூஸ் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது சில மஸ்காராலாம் போட்டோன்னு வைங்கலாம் கழுவினதுக்கப்புறம் பாண்டா கண்டு மாதிரி ஆகிடும் பட் இது அந்த மாதிரி கொடுக்கல ஒரு மாதிரி திரியாக ஆட்டோமேட்டிக்காக அதுவே கழுந்து வந்துடுது லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ப்ராண்ட்ஸ் வந்து பிடிக்கும் பர்சனாக சொல்லணும் ஃபேஸஸ் கனடாவோட கோகோனியோட அந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் மாமாயஸில் வந்துட்டு அது என்னது ரூபி க்ரஷ் ரூபி க்ரஷ் எஸ் ரெட் கலரில் இருக்கும் அந்த ஷேடும் பிடிக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேஸோட இந்த ஒரு ஷேடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஃப்ரண்ட் சைடு ஒரு ஷேட் பேக் சைடு ஒரு ஷேட் இருக்கும் நம்ம ரெண்டும் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணுறப்போ மூணாவது ஒரு ஷேட் கொடுக்கும் இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை பட் என்ன இதில் ஒரு எனக்கு அப்பப்போ லிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு எப்போ நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்களோ லிப்பும் போட்டு போடுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் நான் ஐ ஷேடோ போடுற ஆள் கிடையாது பட் இந்த ட்ரெஸ் நல்லா பிங்காக இருக்கனால கண்ணுக்கு மேலேயும் கொஞ்சம் லைட் பிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் நான் லைட்டாக ஐ ஷேடோஸும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் ஐ ஷெடோ போடும்போது வந்து கண்ணுக்கு மேலே மட்டும் போடாமல் உங்களுடைய வாட்டர் லைன் இருக்குது இல்லைங்களா காஜல் போடுமே அங்கே கூட வந்து நீங்கள் இந்த ஷே ஐ ஷெடோஸ் வந்து நீங்கள் போட்டுங்குவீங்களேன் கண்ணு ஒரு மாதிரி நல்லா பாப்பப் பண்ணி தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லப்போனால் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஜல் போடுறது கட்டாச்சு அதுக்கப்புறம் ஐலைனர் போடுறது கட்டாயிச்சு அப்படியே ஒவ்வொன்றா போயிட்டு இருந்தது எனக்கு மஸ்காராக மாதிரி தான் பிடிச்சிருந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பிந்தி வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஐலைனர் தான் நான் இது பிந்திக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் பர்சனலாக இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி சட்டெலாம் லிப்ஸ் மட்டும் கொஞ்சம் போல்டாக நான் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த ட்ரெஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சில பேருக்குலாம் இந்த சைடில் எல்லாம் குத்தும் இல்லைங்களா கையெல்லாம் உள்ள விட்டா எனக்கு அந்த மாதிரி தான் ஆகும் சில ட்ரெஸ்லாம் ஆனால் ஆனா இந்த ட்ரெஸ் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளா இருந்தது இது எனக்கு பாக்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி குட்டி பிணுங்க பட்டுப்பாவாடெல்லாம் போட்டு எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தது சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் பார்ட்டிஷன் மட்டும் நான் ஸ்ட்ரைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நான் பேர் கேட்டீங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அப்படி இப்படியே இருக்குது ஸ்ட்ரைட்டா அப்படின்ட்டு ரெண்டு வருஷம் மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக எனக்கும் வேவி ஹேர்ஸ்லாம் கண் வளர்ந்துருக்கும் ஸோ ஸ்ட்ரைட் ஹேர்லாம் கிடையாது ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் மட்டும் பாத்தீங்கன்னா நான் அப்பப்ப ஸ்ட்ரைட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நான் லைட்டாக கோம் பண்ணிவிட்டு ஹீட் ப்ரொடக்டர் ஸ்ப்ரே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டைம்ல என்கிட்ட அது அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பீப்ளண்டோட சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் ஹேர் ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாமான்னு கேட்குறேங்க ஸ்ட்ரைட்னிங் வேணா ஸ்மூத்னிங் வேணா நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹேர் நல்லா டென்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மற்றபடி என்ன பொறுத்தவரையும் தான் சொல்லுவேன் இல்லை நீங்கள் ஹேர் டேக் கேர் பண்ணிப்பீங்க அப்படின்னாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பார்ட்டிஷன் மட்டும் பிரிச்சுட்டு அகரோ பிராண்டோட ஸ்ட்ரைட்னர் தான் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பட்டன்ஸ் இருக்கும் ஆன் ஆஃப் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு லாங் பிளேட் ஃபார் ஸ்டைலிங் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் கரெக்டின் இன்ஃபியூஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க செராமிக் கோட்டட் பிளேட்ஸோட ஸோ நம்ம ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தியாக கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் ஹீட்டிங் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் அப் டூ டூ டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் வரலுமே இருக்கும் இதில் பிடிசி ஹீட்டிங் தான் உங்களுக்கு வரும் எனக்கு அப்பப்போ வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி டக் டக்குனு ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு நான் யோசிப்பேன் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது முன்னாடி நான் பெரிய தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இது கொஞ்சம் நல்லா குட்டியாக காம்பக்டாக இருந்தது ஸோ ஸ்ட்ரைட் பண்ணி முடிச்சிட்டேன் பார்க்குறதுக்குமே நீட்டாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதோட பிளேட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ஹீட்டும் ரொம்ப ஆகலை ஸோ ஸ்ட்ரைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் அந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குற என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு மாதிரி நீட்டாக சட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த பிக்னஸ்க்கான மேக்கப் லுக் வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மேக்கப்போட நான் வேறு ஒரு சாரீ வீடியோ ஷூட்டுமே வந்து பண்ண போயிட்டேன் இந்த சாரீ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் ஐலைனர் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வந்து நான் போட்டுக்கிட்டேன் எனக்கு பர்சனலாக இந்த சாரீ கலர் ரொம்பவே பிடிச்சிருந்து பார்க்கும்போது கொஞ்சம் என்னடா டல்லாக இருக்கேன்னு நினச்சேன் ஒர்க் பண்ணும்போது சூப்பராக இருந்து ஸோ சி ஓ நெக்ஸ்ட் வீடியோ கேர்ஸ் பாய்